வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னுமொரு ஹீரையுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தினமொரு ஹீரை என்ற டாப்பிக்கில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது குத்துப்பசலை கீரை. இதை சிலோன் பசலை கீரை அல்லது சாம்பார் கீரை என்று தமிழில் அழைத்து கொள்வோம். இது மிகவும் மருத்துவ குணம் நிறைந்த கீரையாகும். முக்கியமாக விட்டமின்ஸ், அயன், கல்சியம் மற்றும் பொஸ்பரஸை கொண்டுள்ளது. இதன் மருத்துவ குணங்களை முக்கியமாக கல்சியம் மற்றும் பொஸ்பரஸை கொண்டுள்ளதால் எலும்புக்கு வலிமையை கொடுக்கும். 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், அதாவது இயற்கையாகவே மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஒஸ்டியோபரோசிஸ் எனப்படும் எலும்பு புரை நோயை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக உள்ளதால் இந்த கீரையை உணவில் சேர்த்து கொண்டால் எலும்பு வலிமையடையும். மற்றும் இதில் அதிகளவான விட்டமின் ஏ காணப்படுவதனால் கண்ணுக்கு மிகவும் நல்லது, அதாவது கட்ராக்ட் வராமல் தடுப்பதுடன் நல்ல கண் பார்வையையும் கொடுக்கும். இதில் அயன் சத்தும் நிறைந்து காணப்படுவதனால் அனீமியா உள்ளவர்கள், அதாவது இரத்தச்சோகை நோய் உள்ளவர்கள் உணவுடன் சேர்த்து கொன்றால் மிகவும் நல்லது. மேலும் இதில் விட்டமின் சி இருப்பதால் உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதுடன் வயதாதலையும் குறைத்து கொள்ளும். இதை தினமும் உணவில் சேர்த்து கொள்வதற்கு முன்னர் முக்கியமாக கவனிக்க வேண்டியவற்றை பார்த்துக்கொள்வோம். இதில் அதிகளவான ஒக்சாலிக் அசிட் இருப்பதனால் பச்சையாக உணவில் சேர்த்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக சிறுநீரக நோய்கள் மற்றும் மூட்டுவாத நோய்கள் உள்ளவர்கள் இதை சாப்பிடுவதை குறைத்து கொள்ளுங்கள். சமைத்து உண்பதால் 50% ஒக்சாலிக் அசிட்டின் அளவு குறைத்து கொள்ளப்படுகிறது. ஓகே, இப்போ நாங்கள் இந்த குத்துப்பசலை கீரையை இலகுவாக சமைக்கும் முறை ஒன்றை பார்த்து கொள்வோம். எங்களது வீட்டு தோட்டத்திலிருந்து கொஞ்சம் பசலை கீரையை பிடுங்கி வந்திருக்கேன். முதலில் இதை நன்றாக கழுவி சிறிது சிறிதாக வெட்டிக்கொள்வோம். அதோட வெட்டின கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். மேலும் திருவின தேங்காப்பு கொஞ்சமும் நன்றாக அரைத்த மிளகுதூள் கொஞ்சமும் எடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரைட், இப்போ நாங்கள் சமைப்போம். முதலில் ஒரு சூடான பேனில் 1 தேக்கரண்டி அளவு நல்லெண்ணெயை சேர்த்துக்கொள்வோம். எண்ணெய் நல்லா கொதித்து வந்ததும் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்வோம். பின்னர் வெட்டி வைத்திருந்த கீரையை அதோடு சேர்த்துக்கொள்ளலாம். அது எண்ணெயில் பொரிந்து அவியும் வரைக்கும் நன்றாக கிளறி விடுங்கள். இந்த கீரையில் இயற்கையாகவே நீர்த்தன்மை உள்ளதால் நாங்கள் தண்ணீர் சேர்க்க வேண்டிய தேவை இல்லை. பாருங்கோ, இது இவ்வாறு நன்றாக அவிந்து வந்ததும் நாங்கள் அதனில் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளலாம். வெங்காயம் கீரையோடு சேர்ந்து அவிந்த பிறகு அதனுள் திருவி வைத்திருந்த தேங்காய்ப்பூவையும் சேர்த்து நன்றாக கிளறி கொள்வோம். நான் இதனுள் 1/2 தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள். கடைசியாக எடுத்து வைத்திருந்த மிளகுதூளை இதனுள் சேர்த்து நன்றாக கிளறிய பின்னர் சிறிது நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே காய்ஸ், சமைத்து முடிஞ்சது. பாருங்க எவ்வளவு ஈஸியான முறையில் இதை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம் என்று. இதை நீங்கள் சாதம், புட்டு, தோசை, இட்லி ஆகியவற்றுடன் உணவில் சேர்த்து கொள்ளலாம். இந்த குத்துப்பசலை கீரையில் நீங்கள் சூப் செய்யலாம் மற்றும் கறியுடன் சேர்த்து கொள்ளலாம். அதோட பீட்சாவிலையும் ஆட் பண்ணி கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த குத்துப்பசலை கீரையை உணவுடன் சேர்த்து ஆரோக்கியமான பயன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னுமொரு கீரையுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.